தற்போது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை காங்கிரசின் ஒற்றுமை பயணம் தொடங்க உள்ள நிலையில் மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். நிச்சயமாக, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைபெறுகின்ற இந்த நடைபயணம் என்பது காங்கிரஸ் கட்சியினிடையே தொண்டர்களிடையே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இப்போது நாம் நிற்கின்ற இந்த பகுதி முழுவதும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள், அதேபோன்று இந்த பகுதியை சேர்ந்த பலர் நேரடியாக ராகுல் காந்தி அவர்களை பார்ப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி தற்போது இங்கிருந்து கிளம்பி விவேகானந்தர் பாறைக்கு சென்று அங்கே அந்த விவேகானந்தர் பாறை முழுவதும் பார்வையிட்டு விட்டு பின்பு அங்கிருந்து கிளம்பி திருவள்ளுவர் சிலையை பார்வையிட இருக்கிறார். அதன் பின்பு அவர் காந்தி மண்டபத்திற்கு வர இருக்கிறார். எனவே இந்த பயணம் என்பது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். இருந்தாலும் ராகுல் காந்தி நேரடியாக இந்த பகுதியில் இப்போ நாம் நிற்கின்ற இந்த பகுதியின் வழியாகத்தான் உள்ளே சென்றிருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் இந்த பகுதியில் இந்த அவர் வந்து வருவார் என்கின்ற எண்ணத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் காத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த தொண்டர்களுடைய முழுமையான கருத்து என்பது இந்த பயணம் என்பது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு பயணமாகத்தான் இந்த பயணம் இருக்கும். எனவே தான் இந்த ராகுல் காந்தியை பொறுத்தளவில் இந்த பயணம், இந்த சுற்றுப்பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். எனவே தான் இதை பார்க்கக்கூடிய அளவில் பல தொண்டர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த ராகுல் காந்தியினுடைய இந்த இதை பற்றி விவரங்கள் குறித்து அவர்களிடம் கேட்டறியலாம். இந்த ராகுல் காந்தியுடைய இந்த யாத்திரை குறித்த விவரங்கள், அதாவது இப்போ ராகுல் காந்தி திருப்பி தன்னுடைய பயணத்தை துவக்கிறார்ல, இந்த சுற்றுப்பயணம் துவக்கிறார், என்ன நீங்கள் தொண்டர்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கு இந்த பயணம்? அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், மக்கள் மத்தியில் நல்லாயிருக்கும், மக்களுக்கு நல்லது செய்வார். மோடி ஆட்சியில் ஒன்று இது வரைக்கும் பொது மக்களுக்கு எதுவும் செய்யலை. மக்களும் ரொம்ப அவதிப்படுறாங்க, அதுக்காக தான் நல்ல பயணம் வர்றார். இப்போ தொண்டர்கள் எப்படி உற்சாகம் இருப்பாங்க, எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஆட்சியை ஒழிச்சு கட்டி இந்திய மக்களுக்காக நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி திரும்ப இந்த பொதுத்துறை நிறுவனம் எல்லாம் வித்ததெல்லாம் நம்ம திரும்ப எடுத்து ஏர்போர்ட் அது இதுன்னு எல்லாமே வித்து சாப்பிட்டு போட்டாங்க. எல்லாமே இனி திரும்ப எடுக்கணும் நம்ம. அதுக்கு ராகுல் காந்தி அவர் நம்ம காங்கிரஸ் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி அமையணும், அதுக்காக நாங்கள் எவ்வளோ பண்ணாலும் கஷ்டப்படுவோம். அதுதான் இப்போ கடந்த ஒரு 7-8 வருடங்களாக பிஜேபி அரசாங்கம் கார்ப்பரேட் மக்களுக்கு மட்டுமே அங்கே உறுதுணையாக ஆட்சி செய்கிறார் என்பதற்காக, ஏழை எளிய மக்கள் அனைத்து விதத்திலும் கைவிடப்பட்டுள்ளார்கள் என்பதற்காகவும், இந்த நீண்ட நெடுந்தூர பயணத்தை 3500 கிலோமீட்டர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உற்சாகமாக நடைபயணம் மேற்கொள்கிறார். நாங்களும் அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் அவர்களுடைய வருகைக்காக உற்சாகத்துடன் காத்துக்கொண்டு ஆரவாரத்தோடு இருக்கிறோம். இந்த யாத்திரையை பொறுத்தளவில், காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த யாத்திரையை பொறுத்தளவில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த பகுதியில் உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 12 மாநிலங்களில் 3500 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நடைபயணம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த நடைபயணத்தின் போது குறிப்பிட்ட ஒரு முதல்கட்டமாக குறிப்பிட்ட 100 பேரை அவர்கள் அழைத்து செல்லவிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்தில் சேர்ந்தவர்களும் அதன் பின்னால் வரக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நடைபயணம் என்பது மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போதைய நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து படகு மூலம் சென்று விவேகானந்தர் பாறை முழுமையாக பார்வையிட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் இருக்கின்ற அந்த சிலை பகுதிகளை பார்வையிட்டு பின்புதான் காமராஜர் மண்டபம், அதே போன்று காந்தி நினைவு மண்டபத்தை எல்லாம் பார்வையிட இருக்கிறார். முழுமையாக ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி முழுவதுமாக ஒரு காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் முழுமையாக வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் முழுமையான ஒரு காவல் பணியில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய அனைவரும் சோதனை செய்யப்பட்ட முன்புதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். முறையான அனுமதி கடிதம் வைத்து பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே தான் அவர்கள் தற்போது காந்தி மண்டபம் பகுதியிலோ அல்லது உள்ளே செல்லக்கூடிய பகுதியிலோ முழுமையாக அவர்கள் சோதனை செய்த பின்புதான் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.